ஓகே, இப்போ நம்ம நம்மளோட டிஎன்பிஎஸ்சி புக்ஸை மட்டுமே வச்சு ஷோராக வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அது எப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளோட தமிழ் சப்ஜெக்ட் இருக்குது, அவங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிச்சுருக்கோம், ஒன்று வந்து இலக்கண பகுதி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்றது, அதாவது உரைநடை, செய்யுள், விரிவானம், இது எல்லாமே இதில் கவர் ஆகுது. இந்த புக்கை நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லைனும், அதாவது லைனில் இருக்க முக்கியமான ஒரு பழம் இருக்குது அப்படின்னா அதை சக்கையை பிழிஞ்சு ஜூஸ் எடுக்கிற மாதிரி நாங்கள் புக்கில் லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிற டைமை கம்மி பண்ணணும், அதே சமயம் பாயிண்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து 100% வந்து எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆகணும், இதுதான் ஐடியா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே உங்ககிட்ட காட்டுறது சாம்பிள் புக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 காட்டும், பட் அது வந்து சாம்பிள் புக், சாம்பிளில் 31 பேஜஸ் இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்த புக்ஸோட நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்தீங்கன்னா 2271 பேஜஸ் வரும். இது வந்து 6th டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஒரு பாயிண்ட், அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதுக்கு வெளியில இருந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு வரும்போது இங்க இருக்கிறத படிச்சா போதும், 100% இதுவே போதுமானது. ஸோ தமிழ் புக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா தமிழ் புக்கை நான் இண்டெக்ஸ் பேஜ் காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இதில் செய்யுள் பாத்தீங்கன்னா வரிக்கு வரிய நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம், உரைநடையும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம், அது இல்லாமல் விரிவானமா கொடுத்துருக்கோம், அதாவது சப்ளிமெண்ட்ரி நம்ம சொல்லுவோம். ஸோ விரிவானம் அதுவும் இங்க கொடுத்துருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ் இங்க இருக்கு பாருங்க. இந்த இண்டெக்ஸ் பேஜ்ல நம்ம லெசன் வந்து 6th இருந்து பாருங்க, இந்த இண்டெக்ஸ் பேஜ் மட்டும் எத்தனை பேஜ் பார்த்துன்னு பார்க்கலாம். இங்க இது ஃபர்ஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த்து பேஜ், ஃபிஃப்த் பேஜ். ஸோ மொத்தமா இண்டெக்ஸ் மட்டுமே 5 பேஜ்ல இருக்கு. இதுல என்ன பண்ணிருக்கோம், நான் ஸ்கிரீன் சைஸ பெருசு பண்ணி காட்டுறேன், கவனிங்க பாருங்க. இப்ப நம்மளோட தமிழ் அப்படின்னு வரும்போது இங்க நம்ம எல்லா புக்குமே ஐ லவ் தமிழ், ஐ லவ் மேக்ஸ், ஐ லவ் ஹிஸ்ட்ரி, ஐ லவ் ஜியாகிரபி இப்படிதான் கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த விரும்பி நம்ம செய்யும் போது, அதை வந்து சந்தோஷமா செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும். அதனாலதான் நாங்க இந்த எங்களோட புக்ஸ் எல்லாமே வந்து ஐ லவ் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஐ லவ் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ், ஐ லவ் பேங்க் எக்ஸாம் புக்ஸ், ஐ லவ் ரயில்வே புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ பாத்தீங்கன்னா அதனால ஐ லவ் தமிழ் நீங்க கொடுத்துருக்கோம். இது 6th to 10th வரிக்கு வரி எடுத்திருக்கோம், கம்ப்ளீட்டா ஜூஸ் எடுத்து கொடுத்துருக்கோம், இதுல எல்லாமே இருக்கும், சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து நான் 6th இருந்து காட்டுறேன், இன்னும் ஸ்கிரீன் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஸோ பாத்தீங்கன்னா 6th இயல் 1 மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்பத்தமிழ் வருது, அதுல அது வந்து கவிதை பிழையில வருது, அகெயின் தமிழ் பூமின்னு வருது, அது கவிதை பிழையில வருது. அதே மாதிரி இயல் 1 பாத்தீங்கன்னா வளர் தமிழ், இது வந்து உரைநடை பகுதியில வருது. ஸோ இது இந்த மூணும் வந்து இயல் 1 இருக்கு, 6th இயல் 1 இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே திருக்குறள்ல இருந்து எல்லாமே கவர் ஆயிருக்கும். பாருங்க, இப்ப இயல் 2 பாருங்க, சிலப்பதிகாரம் கவிதை பிழையில வருது, காணி நிலம் இது கவிதை பிழையில வருது, அப்புறம் சிறகின் ஓசை இது வந்து உரைநடையில வருது, கிழவனும் கடலும் அப்படின்றது விரிவானத்துல வருது, அப்புறம் திருக்குறள் பேஸ் பண்ண வினாவிடைகள் கொடுத்துருக்கும். ஸோ திருக்குறள்ல இருந்து எல்லாமே A to Z வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து இந்த தமிழ் புக்கை கொடுத்துருக்கோம். இதை வந்து கரெக்டா படிச்சா போதும். அடுத்ததா பாருங்க, இப்ப தமிழ் மீன் தமிழ் புக்ல இதெல்லாம் கவர் ஆயிருக்கு. தமிழ் வந்து பார்ட் 1 ரெண்டா கொடுக்கும். ஸோ பார்ட் 1 இது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பார்ட் 2. அதாவது இந்த பிக்சரை பார்க்கும் போதே தெரியும் இலக்கணம் வந்து இதுல கத்துக்கிறோம், இல்ல நம்ம கத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்க வெறுமனே புக் எடுத்து படிச்சீங்கன்னா அது புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ் இருந்தால் தான் புரியும். அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, புக்கில் இருக்க 6 to 10 வரைக்கும் இருக்க எல்லா நோட்ஸும் பக்கவாக இதை இலக்கணத்தில் கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் கூட அடிஷ்னலாக ஒரு விஷயத்த உங்களுக்கு தரும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, இதுதான். அதாவது இலக்கணத்தை 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் முழுசா ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து அதை கிளாஸா எடுத்து அந்த வீடியோஸை இந்த புக்கோடவே அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா இங்க ஸ்கேனர், இந்த கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்கு உங்களோட மொபைல்ல. இந்த ஸ்கேன் இந்த கியூஆர் கோடை வச்சு நீங்க, அதாவது கியூஆர் கோட் ஸ்கேனர் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும், இந்த வீடியோ ஓபன் ஆகும். வீடியோ ஓபன் ஆகும் போது அந்த வீடியோல இருக்க இலக்கணத்தை நீங்க
ஈஸியா கத்துக்கலாம். அத மாதிரி மொத்தமா பாத்தீங்கன்னா மொத்த இலக்கணம் கிளாஸ், ஒரு கிளாஸ்ன்றது அப்ராக்சிமேட்டா 1.5 hours வந்து 2 hours இருக்கும். சோ இந்த மாதிரி இலக்கணத்துக்கான கிளாஸ் 15 கிளாஸ் இங்க கொடுத்துருக்கோம். இந்த 15 கிளாஸ், இது வந்து சாம்பிள் PDFன்றதுனால இதுல வந்து 5 கிளாஸ் வந்து சாம்பிள்லயே கொடுத்து வச்சிருக்கோம். பட் இது வந்து ஒரிஜினல்ஸ்ல பாத்தீங்கன்னா 15 கிளாஸ் இருக்கும். அந்த 15 கிளாஸ்ல மொத்த இலக்கணமும் A to Z உங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ட பிறகு நீங்க இலக்கணத்துக்காக நம்ம இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா புரியும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டே இருக்காது ஆனா இலக்கணத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் இந்த புக்லயே நாங்க என்ன பண்ணிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அந்த நம்ம புக்கை படிச்சா ரிசல்ட் வரும், அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடிஷ்னலா இந்த வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து தமிழ் இலக்கணம் புக்குக்கு வந்து இது நாங்க கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அடுத்ததான் நமக்கு ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரிங் வரும்போது பாருங்க ஹிஸ்டரின்றதுல வந்து ஆக்சுவலா 3 யூனிட் கவர் ஆகும். சோ 3 யூனிட் அது என்னென்ன அப்படின்றத பாக்கலாம். கவனிங்க பாத்தீங்கன்னா யூனிட் 4 ஒண்ணு கவர் ஆகும். நான் சைஸ் அதாவது பேஜ் சைஸ் பெருசு பண்றேன். இதுல வந்து ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மொத்தமா லெசன்ஸ் நம்பர் ஆஃப் லெசன் பார்த்தா 32 லெசன் வரும் ஹிஸ்டரியில. ஆனா இதுல வந்து 3 யூனிட் நம்ம சிலபஸ் பிரகாரம் TNPSC சிலபஸ்ல 3 யூனிட் வரும். ஒன்னு வந்து யூனிட் 4 சரிங்களா, இன்னொன்று வந்து யூனிட் 7 இதோ இங்க இருக்கு பாருங்க யூனிட் 7, இன்னொன்னு வந்து யூனிட் 8. அதாவது யூனிட் 4ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வரலாறு பத்தி படிக்கிறது. அதுவே வந்து யூனிட் 7ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம வந்து சுதந்திரம் வேணும்னு சொல்லி வெள்ளக்காரங்கிட்ட சண்டை போட்டிருக்கோம்ல அந்த நிகழ்வுகளை வச்சு படிக்கிறது. அதை வச்சு வரக்கூடிய கேள்விகள் வந்து யூனிட் 7ல வந்துடும் சரிங்களா. பாருங்க பாருங்க ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னு வருது. ஏன்னா ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நமக்கு நம்ம நாடு வந்து சுதந்திரம் வேணும் நமக்கு இவங்க கிட்ட அடிமையா இருக்கும்னு சொல்லி நம்ம போராடவே ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதுதான் இங்க வந்து அது வந்து யூனிட் 7ல வருது. இப்ப இங்க இருக்க எல்லா பாடங்களும் பாத்தீங்கன்னா அந்தந்த பாடம் எந்த யூனிட்ல கவர் ஆகுதுன்றதை இங்க நாங்க கொடுத்து வச்சிருக்கோம், தெளிவா கொடுத்துருக்கோம். சோ மொத்தம் இதுல 3 யூனிட் இருக்கு. ஒரு யூனிட் வந்து யூனிட் 4 அதாவது இந்திய வரலாறு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வரலாறு வச்சு கொடுத்துருப்பாங்க கேள்விகள் வந்திருக்கும். அது வந்து யூனிட் 8ல வரும். அதை பாருங்க யூனிட் 8 பாருங்க தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இங்க இருக்கு பாருங்க நான் ஹைலைட் பண்றேன் பாருங்க தெரியுதான்னு பாருங்க தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சோ அப்ப இது என்ன எதுல வருதுன்னு கேட்டா யூனிட் 8ல வருது. ஸோ அதே மாதிரி யூனிட் 7 பாருங்க நீங்க கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதாவது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சுதந்திரம் வேணும்ட்டு கேட்கறதுக்கு போராடுறதுக்கு முன்னாடி சில காலங்கள்ல என்ன இருக்குன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் மக்கள்ல வந்து இவன் உயர்ந்தவன் இதை தாழ்ந்தவன்ற ஒரு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுல இருந்திருக்கு. சோ அப்ப அதை எதிர்த்து வந்து நிறைய பேர் குரல் கொடுத்துருப்பாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிஃபோர் அந்த நேஷனல் வந்து நம்ம சுதந்திரம் வேணும்ன்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்திருக்கும். சோ இது எல்லாமே நம்ம யூனிட் 7ல படிப்போம். சோ இது எல்லா லெசன்ஸுமே ஒரு பாயிண்ட் விடாம எல்லாத்தையும் நாங்க ஜூஸ் மாதிரி எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்புல இருக்கு சரியா. இதே சிந்து சமவெளி நாகரிகம் இன்னொரு அடுத்த கிளாஸ்லயும் வரப்போகுது சரிங்களா. இப்போ நான் இங்க சாம்பிள்ன்றதுனால இது 6ஆவது மட்டும் இங்க காட்டுறேன். சிந்து சமவெளி நாகரிகம் பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வகுப்புல க்வெஸ்சன்ஸா கேட்கறது இருந்தா எத்தனை விதமா கேட்கலாம் அப்படின்றத வச்சு இங்க கொடுத்துருக்கோம். இங்க நம்பர்ஸ் இருக்கு பாருங்க 1ன்ற நம்பர் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த 6ஆம் வகுப்பை வச்சு மட்டும் எத்தனை விதமா கேட்க முடியும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு நிமிஷம் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். மொத்தமா பாத்தீங்கன்னா 86 விதமா கேள்விகள் கேட்க முடியும். அதாவது இங்க வந்து நிறைய இதையே ரிப்பீட் பண்ணி இதையே இன்னும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படிலாம் கேட்டா இதையே நம்ம 200-250 மாத்த முடியும். ஆனா நாங்க அப்படி கொடுக்கல உங்களுக்கு உங்களுக்கு டு த பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியா கம்மியான நேரத்துல நீங்க படிக்கணும். அதனால ரெப்படிஷன் இருக்கக்கூடாது. அதனால அந்த அடிப்படையை வச்சு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி எல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி இந்த புக்ல இருந்து எப்படி எத்தனை விதமா கேட்க முடியுமோ அதாவது இந்த 6ஆம் வகுப்பு சிந்து சமவெளி நாகரிகத்துல எத்தனை விதமா கேட்க முடியுமோ அதை அப்படியே இங்க கொடுத்துருக்கோம். சோ 6ஆம் வகுப்பு சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் 86 questions வந்து இது வந்து வருது. இதுல முக்கியமா என்னெல்லாம் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் பை லைன் அப்படின்றத மட்டும் கிடையாது எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோ இங்க காட்டுறேன் ஒரு நிமிஷம் லைன் பை வரிக்கு வரி எடுத்து குறிப்புகள் மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரியுமா அப்புறம் தெரிந்து கொள்வோம் இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் இருக்கும் அதையும் இதுல கவர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹிஸ்டரி புக்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கோட ஆன்சர்ஸும் இதுல கவர் பண்ணிருக்கோம்.
இதுதான் எல்லாமே நமக்கு எக்ஸாம்க்கு தேவைப்படுறதா இருக்கும். ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் மூணு யூனிட்ஸ் வரும், 4, 7, 8, அது எல்லாமே இந்த 32 பாடங்கள்ல வந்துருது, 6 to 10 வரைக்கும். இதுக்கு இதை நீங்க படிச்சா போதும், எந்த கேள்வி கேட்டாலும் இதுல இருந்து நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி இதுல கொடுத்துருக்கோம். இந்த பாடத்தை பாருங்க, இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, ஜஸ்ட் இதை நீங்க போட்டோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோம். அகைன் இந்த PDF நான் ஷேர் பண்றேன், அதனால நீங்க அப்புறமா பொறுமையா கூட பாத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஜியாகிரபி, அடுத்த சப்ஜெக்ட் ஜியாகிரபி, புவியியல் எல்லாமே தமிழ் மீடியம் மட்டும்தான் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ புவியியல், இந்த புவியியல் அப்படின்னு வரும்போது அகெயின் வரிக்கு வரி தான் எடுத்திருக்கோம், புக் பேக் ஆன்சர்ஸ் இதுல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து கொள்வோம், முக்கியமான விஷயங்கள் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தது அத்தனை விஷயமும் இதுல கொடுத்துருக்கோம். அகெயின் இங்க பாத்தீங்கன்னா இந்த யூனிட், அதாவது இந்த ஜியாகிரபி பாத்தீங்கன்னா யூனிட் 3 வரும். ஆனா ஜியாகிரபி ஜியாகிரபிலேயே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் தமிழ்நாடை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிட் 9 வரும். பாருங்க, யூனிட் தமிழ்நாடுன்னு வந்துட்டு ஜியாகிரபி பேஸ்ட் ஆன் தமிழ்நாடு, எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் ஆன் தமிழ்நாடு, ஹிஸ்டரி பேஸ்ட் ஆன் தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து 8, 9 யூனிட் 8 யூனிட் 9 இது ரெண்டுமே வந்து கவர் ஆகும். தமிழ்நாடை வச்சு வரலாறா இருக்கட்டும், இல்ல வந்து புவியியலா இருக்கட்டும், இல்ல வந்து பொருளாதாரமா இருக்கட்டும், இது எல்லாமே யூனிட் 8, 9 இது ரெண்டுல ஏதோ ஒன்றுல மாறி மாறி வந்துடும், இவ்வளவுதான். ஸோ எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கு. பாருங்க மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஜியாகிரபில 32 பாடங்கள் இருக்கு, 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ்ல எல்லாமே. இந்த ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் பாத்தீங்கன்னா யூனிட் 1 இருக்கும், அதாவது அந்த பொது அறிவுல சயின்ஸ் வந்துடும். ஏன்னா அதுல பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம்னு கொடுத்துருப்பாங்க, ஜியாகிரபில இது இருக்கு, ஆனா இது யூனிட் 1 இது வருது. ஸோ அதனால இது யூனிட் 1 நீங்க கொடுத்துருக்கோம். ஸோ அது எந்த ஒவ்வொரு பாடமும் எந்தெந்த யூனிட்ல வருதுன்றது நீங்க சைட்ல பாக்ஸ்ல தெளிவா கொடுத்துருக்கோம். ஆல்வேஸ் நீங்க தெரிஞ்சுக்கீங்க, தமிழ்நாடுன்னு வந்துச்சுனாலுமே அது யூனிட் 8 or 9 இருக்கும், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்ததா பாருங்க நம்ம எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரம், ஐ லவ் பொருளாதாரம். ஸோ இதுல அகெயின் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் கவர்டு, உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து கொள்ளும், முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணது, இதெல்லாமே வந்து பாக்ஸ்குள்ள கொடுத்தது எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். வரிக்கு வரி எடுத்த குறிப்புகள் தான். மொத்தமா எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கம்மியான லெசன்ஸ் தான் இருக்கு, 15 லெசன்ஸ் இருக்கு மொத்தமா. ஸோ 15 இங்க கொடுத்துருக்கோம். அகெயின் இதுல தமிழ்நாடுன்னு வருதுன்னா அகெயின் வந்து அது வந்து யூனிட் 9 வந்துடும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க தமிழகத்தின் வேளாண்மை அப்படின்னு வர்றது யூனிட் 9, அது இங்க 6 இருக்கு, அது வந்து 9 வரும், சரிங்களா. அந்த சிலது யூனிட் 8 வரும், சிலது யூனிட் 9 வரும், சரி இதை மட்டும் மாத்தணும், சரி ஓகே. ஸோ அகெயின் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பொருளாதாரம் அப்படின்றது பொருளியல் ஓர் அறிமுகம் சொல்லிட்டு அகெயின் பாயிண்ட் பை பாயிண்டா இங்க கொடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே ஒரு பாயிண்ட் விடாம இதுல லைன் பை லைனா இங்க கொடுத்து வச்சிருக்கோம், இன்க்ளூடிங் புக் பேக் ஆன்சர்ஸோட கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த பொருளாதாரத்தை பேஸ் பண்ணியிருக்கேன், அந்த லெசன்ல 44 கேள்விகள் இருக்கு. இதை மாதிரி ஒவ்வொரு லெசனுக்குமே கொடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி அடுத்ததா உற்பத்தி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியல், ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் எடுத்துக்கலாம், பாலிட்டி இருக்கு அதை எடுத்துக்கலாம். பாலிட்டி வந்து ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய, ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் வெயிட்டேஜ், ரெண்டாவது மேக்ஸ், மூணாவது ஹிஸ்ட்ரி, நாலாவது பாலிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாலிட்டி பாருங்க, அகெயின் இதுதான் பாலிட்டியோட ரேப்பர், உங்களுக்கு புக்கு வரும்போது இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்க கண்டென்ட்ல இண்டெக்ஸ் பேஜ் வரும், இண்டெக்ஸ் பேஜ் அகெயின் பாத்தீங்கன்னா புக் பேக் ஆன்சர்ஸ் இதுல கவர்டு, அப்புறம் உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளவும் தான் கவர்டு, வரிக்கு வரி இதுல வந்து எடுத்திருக்கோம். அகெயின் பாத்தீங்கன்னா பாலிட்டி மொத்தமா லெசன்ஸ் பார்த்தா 28 லெசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 28 லெசனுமே யூனிட் 5 வரக்கூடியது, அதாவது நம்ம ஆட்சியல் சொல்றோம். ஸோ இங்க பாருங்க இந்திய ஆட்சியல் சொல்றோம். ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மையினை அறிவோம் சொல்லிட்டு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இது 6 வகுப்புல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. ஸோ அகெயின் இது பாத்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், இங்க என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாம் வகுப்புகள் வாரியா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வகுப்புகள் வாரியாவே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகம் 6 வகுப்புல இருக்கும், அதே சிந்து சமவெளி நாகரிகம் 9 வகுப்புலயும் இருக்கும். அப்போ 6 வகுப்புல இருக்க நோட்ஸும் தனியா கொடுத்துருக்கோம், 9 வகுப்புல இருக்க நோட்ஸும் தனியா அந்த இடத்துல இருக்கும், இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ இந்த பிசிக்ஸ் ஹிஸ்டரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாமே இப்படிதான் கொடுத்துருக்கோம். பட் சயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துரும், எப்படி கொடுத்துருக்கோம்னு பாருங்க. பிசிக்ஸ் இருக்கு அப்படின்னா பிசிக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், பாடங்கள் எடுத்திருக்கோம் டைரக்டா, அதாவது அண்டம் மற்றும் விண்வெளி, சரியா. இந்த அண்டம் மற்றும் விண்வெளி, ஒரு நிமிஷம் நான் பெருசு மாட்டிக்கிறேன்,
பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா அண்டம் மற்றும் விண்வெளி, இது சம்பந்தமா இருக்க எல்லா பாடங்களும் சரியா 7ஆம் வகுப்புல இருக்கு, 8ஆம் வகுப்புல இருக்கு, 9ஆம் வகுப்புல இருக்கு சரியா. இந்த பாடங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஜூஸ் மாதிரி எடுத்து ஒரே பாடமா கொடுத்துருக்கோம். பாருங்க இப்போ அண்டம் மற்றும் விண்வெளின்னு இருக்கு, இது 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, அப்புறம் 9ஆம் வகுப்பு, இந்த மூணு பாடங்கள்ல இருந்து எடுத்தது. இது வந்து பாடம் ஒண்ணு, அண்டம் மற்றும் விண்வெளி, இது சம்பந்தமா இந்த மூணு லெசன்ஸ்ல இருக்கு, அதாவது மூணு வகுப்புகள்ல இருக்கு. பாருங்க இது இந்த இது மட்டும் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க, இது 1 பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, எத்தனை பாயிண்ட் வருதுன்றதை மட்டும் நீங்க செக் பண்ணுவோம் பாருங்க. ஏன்னா இது மூணு கிளாஸஸ் சேர்த்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம், ஏன்னா ரிப்பீட் ஆகிற பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். சரிங்க இன்னும் வந்துட்டே இருக்க 88, 112, 131, ஓகே இன்னும் வந்துட்டே இருக்கேன், ஒரு நிமிஷம் இன்னும் வந்துட்டே இருக்கேன். ஓகே 172, ஓகே ஓகே இதோ பாருங்க எத்தனைனா அந்த ஒரு பாடம் மட்டும் பாத்தீங்கன்னா 189 விதமா கேள்விகளா அவங்க கேட்க முடியும். அதாவது நம்மளோட 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து பக்காவா கொடுத்துருக்கோம். மொத்தமா 189 க்வெஸ்சன்ஸ் இதுல இருக்கு, இதுல மட்டும் இந்த பாடத்துல மட்டும். இதே மாதிரிதான் அளவீடுகள், அளவீடுகள் பாத்தீங்கன்னா நம்ம புக் வரிசையில 2வது பாடத்துல போட்டிருப்போம், ஆனா அது 6ஆம் வகுப்புல அளவீடுகள் இருக்கு. 7, 8, 9 பாத்தீங்கன்னா அளவீட்டியல் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்புல அளவீடுகள் கொடுத்துருப்பாங்க பேரு, 7, 8, 9 அளவீட்டியல் கொடுத்துருப்பாங்க. அதான் நாங்களும் அதே மாதிரி இங்க கொடுத்துருக்கோம். அகெயின் இதோட நோட்ஸ் அங்க ஃபுல்லா இருக்கு, இது சாம்பிள்ன்றதுனால இதோட சாம்பிள் முடியுது. இதே மாதிரிதான் கெமிஸ்ட்ரிக்கும் இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரின்னு வரும்போது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு டாபிக், அணு அமைப்பு அப்படின்ற டாபிக். இந்த அணு அமைப்பு வந்து 8, 9, 10ஆம் கிளாஸ்ல வருது. அப்ப அந்த 8, 9, 10ஆம் கிளாஸ்ல வரக்கூடிய அணு அமைப்பு அப்படியே எல்லாத்தையும் இங்க எடுத்துக்கிறோம். பாருங்க 8ஆம் வகுப்புல வந்து அணு அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க, 8, 9 அணு அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா 10ஆம் வகுப்புல அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒரே டாபிக்கை பேஸ் பண்ணது, அதனால ஒரே இடத்துல கொடுத்து வச்சிருக்கோம், 8, 9, 10. ஸோ அதோட பாயிண்ட்ஸ் அப்படியே இங்க வருது பாருங்க, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஒரே நிமிஷம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாபிக்ல இருந்து நமக்கு மொத்தமா 152 கேள்விகள் இருக்கு சரிங்களா. இந்த டாபிக்ல இருந்து அதாவது நம்ம சமச்சீர் புக்ல 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்துல இருக்கிறது இது எல்லாமே. இதே மாதிரிதான் பயாலஜி, பயாலஜி பாத்தீங்கன்னா அகெயின் இதே மாதிரிதான் இருக்கு. இதுல எல்லாமே கவர் ஆயிருக்கும், உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயமும் கவர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து விலங்கு உலகம், விலங்கு உலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் ஹைலைட் பண்றேன், விலங்கு உலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த விலங்கு உலகம் பாத்தீங்கன்னா 6, 8, 9 இருக்கக்கூடியது. ஸோ அகெயின் அதுக்கான எக்ஸாம் அதுக்கான அந்த ஃபுல் சப்ஜெக்ட் இங்க கொடுக்குறோம். ஸோ இது வந்து நம்ம புக்ல இது லெசன் 1, ஆனா இந்த லெசன் 1 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய விலங்கு உலகம், 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய விலங்குகளின் இயக்கம், அப்புறம் 9ஆம் வகுப்புல விலங்கு உலகம், அப்புறம் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள், இதெல்லாம் இருந்து 9th அகெயின் இருக்காது. இதெல்லாமே ரெலவெண்டா இருக்கிறதெல்லாம் ஒரே லெசன்ல கொடுத்து வச்சிருக்கேன். அகெயின் இந்த லெசன்ல மட்டும் எத்தனை கேள்விகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா 200 தாண்டது, 300 தாண்டது. ஒரு நிமிஷம், இந்த ஒரு லெசன் பயாலஜில மட்டும் முன்னூத்தி 70 கேள்விகள் இருக்கு சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் நாங்க அதாவது நாங்க ரிப்பீட் பண்ணாம கொடுத்துருக்கோம், அதுதான் விஷயம். சோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், ஷார்ட் டைம்ல படிக்கணும்னு நினைக்கும் போது இது வந்து இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மேக்ஸோட சாம்பிள் இப்போதைக்கு இல்ல, அதனால இங்க கொடுக்கல. இப்ப என்னன்னா இந்த கோர்ஸ் இதோட நீங்க இப்ப ஜெராக்ஸ் எடுத்து இதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாலுமே பாத்தீங்கன்னா மொத்தமா இது வரைக்கும் எங்களோட கவுண்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா புக்ஸ் இங்க இருக்க நான் காட்டுறேன். இதுதான் இந்த புக்ஸ், இந்த புக்ஸ் இதுதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க இதுதான் புக்ஸ். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து இதோட வெயிட்டே பாத்தீங்கன்னா 5 kgs மேல வருது சரிங்களா. புக்ஸோட வெயிட்டே வந்து 5 kgs மேல வருது. மொத்தம் பேஜஸ் பாத்தீங்கன்னா 2271 பேஜ், கிட்டத்தட்ட 2300 பேஜஸ் வருது இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்,
புக் பாத்தீங்கன்னா புக் இதே இப்ப நான் என்ன காரணம் இதான் உங்களுக்கு புக்கா கிடைக்கும். அதே மாதிரி பேப்பர் குவாலிட்டியும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ பேப்பர் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேப்பர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் புக் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறதுக்கு வந்து நீங்க எப்போனா எடுத்து இதை ஈஸியா படிக்க மாதிரி, அதே மாதிரி புக் மேல ஒருவேளை உங்களுக்கு தெரியாம தண்ணி ஊத்துது அப்படின்னா தண்ணி வந்து ஒன்னாகாது, அதாவது மேல மட்டும் ஊத்தும் போது சைட்ல நீங்க புக்கை திறந்து விட்டா ஒண்ணு கண்டிப்பா எந்த புக்காக இருந்தாலும் போயிடும், ஏன்னா இது லேமினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா பைண்டிங்கும் அவ்வளவு ப்ராப்பரா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்ல உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை விஷயம் இந்த புக்ல இருக்கு, இதுக்கு வெளியில எதுவும் கண்டிப்பா தேவை கிடையாது. இந்த புக்கை படிச்சா போதும் அப்படிதான் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸ பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ன்றத எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங் டாபிக்கா இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா உங்களுக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து அந்த வீடியோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். நீங்க யூடியூப்ல போயிட்டு எங்களோட வீடியோஸ் நிறைய இருக்கும் பாருங்க, எடுத்து பாருங்க, அப்ப தெரிஞ்சிடும் நம்மளோட மேக்ஸ் கோர்ஸோட அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றது தெரியும் சரிங்களா. அதே மாதிரி நீங்க சில பேர் கம்பேர் பண்ணுவாங்க பிரைசிங் மற்ற எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன விஷயம்னா குவாலிட்டியை வச்சு குவாலிட்டியோட கம்பேர் பண்ணுங்க சரிங்களா. இந்த குவாலிட்டியோட குவாலிட்டியை கம்பேர் பண்ணுங்க, கரெக்டான குவாலிட்டி ரெண்டு இருக்குன்னா அதை வச்சு கம்பேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம மிஸ்மேட்ச் ஆகிற குவாலிட்டி வச்சு கம்பேர் பண்றது கண்டிப்பா வந்து அங்க சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா. சரி இப்ப இந்த புக்ஸ் நான் காட்டுறதுனால உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கேளுங்க. புக்ஸ் நான் காட்டுனதுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ உங்களுக்கு இந்த புக்ஸ் ஆர்டர் போடணும் நீங்க வாங்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நோட் பண்ணுங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த புக்ஸை வந்து அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு, புக்ஸ் நிறைய பசங்க இதை வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்றதுனால நாங்க என்ன பிரிண்ட் போடுறோமோ அது அப்பப்பே வந்து காலி ஆயிட்டு இருக்கு. அதனால நீங்க எப்ப போட்டாலும் சரி 7 days எனக்கு டைம் தேவைப்படுது சரிங்களா. புக்கு வந்து பாத்தீங்கன்னா 2300 pages இந்த புக்கோட கண்டென்ட். நீங்க ஈவன் ஜெராக்ஸே எடுத்தா கூட 2300 மினிமம் வந்து பேஜஸ்க்கு மட்டும் வரும். இது இல்லாம வந்து நீங்க பைண்டிங் ப்ராப்பர் பைண்டிங் பண்ணி கொடுக்குறோம். மினிமம் குவாலிட்டியில நீங்க பைண்டிங் பண்ணா கூட ஒரு புக்குக்கு வந்து 35 rupees பைண்டிங் வரும். மொத்தமா பாத்தீங்கன்னா 10 books இருக்கு, அதுக்கே 350 rupees வந்துடும். பிளஸ் பாத்தீங்கன்னா மினிமம் இது வெயிட் வந்து மொத்தம் புக்கோட வெயிட் மட்டுமே பாத்தீங்கன்னா 5+ kgs இருக்கு. பிளஸ் அது உங்களுக்கு அதை அனுப்புறதுக்கு அது அப்படி அதாவது நாங்க ரேப்பர் போட்டு அதை நாங்க உங்களுக்கு ப்ராப்பரா அனுப்பும் போது அகெயின் வெயிட் வந்து கூடுது, கிட்டத்தட்ட 6.5 kgs வந்துருது. ஸோ கொரியர் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 350 rupees வருது. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப நான் சொன்ன விஷயங்கள் மொத்தமா இந்த புக்கு பாத்தீங்கன்னா கூடவே இந்த புக் நீங்க இப்ப போடுறீங்க, இன்னைக்கு வாங்குறீங்க, இன்னைக்கு வேணும்னு நீங்க இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூடவே வந்து எக்ஸ்ட்ராவா நாங்க என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட கம்ப்ளீட்டா கோர்ஸ்ல வந்து ஒரு 15,000 பே பண்ணி படிக்கிற அந்த கோர்ஸை உங்களுக்கு இந்த புக்ஸுக்கு ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்றோம். அந்த கோர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோ எப்படி இருக்கும்ன்ற அந்த வீடியோட குவாலிட்டியை நான் ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா. அந்த குரூப்ல ஷேர் பண்றேன் அந்த வீடியோட குவாலிட்டி, அதாவது ஒரு மேக்ஸ்ல இருந்து ஒரு டாப்பிக்கும் அதே மாதிரி ஹிஸ்டரியில இருந்து ஒரு டாப்பிக்கும் ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா மொத்த புக்குமே வந்து நாங்க கிளாஸாகவும் எடுத்துட்டு இருக்கோம், அதனால அதுல உங்களுக்கு வந்துடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நீங்க அந்த அதாவது வீடியோ கோர்ஸ்ல சொல்றேன், அந்த கோர்ஸ் கிளாஸ்ல நடந்தது தான் அது, அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதுல நீங்க இருக்கிறத ஒழுங்கா பார்த்தாலே போதும், உங்களோட நாலேஜ் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். எதுவாக இருந்தாலும் நோட்ஸ் எடுக்கணும், 3 times எழுதி பார்க்கணும், அப்புறம் தான் அடுத்த டாபிக் படிக்கணும். இதை ஃபாலோ பண்ணா ரிசல்ட் கண்டிப்பாக வரும், இதுல எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி இப்போ வந்து நான் காட்டின அத்தனை சாம்பிள்ஸோட PDF-உம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. புக்கோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து, அதாவது புக் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேப்பர் அண்ட் 2300+ pages வந்து 2300 pages இருக்கக்கூடிய ஒரு புக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்கும், கண்டென்ட் எல்லாமே ஃபுல்லா கவர்டா இருக்கும். உங்களோட எக்ஸாம்க்கு Group 4 exam கண்டிப்பா தாராளமா போதுமானது. இந்த ஒரு செட் ஆஃப் புக்ஸ் தாராளமா போதுமானது உங்களுக்கு வந்து. இது தவிர்த்து வேற எக்ஸ்ட்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தேவைப்படும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு குரூப்ல உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம். அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியுமே வந்துட்டு இருக்கும். பிளஸ் இதுக்கு முன்னாடி போன கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ தட் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமோ அதையும் நீங்க படிச்சு தயாராகிடலாம் சரிங்களா. ஓகே அடுத்து என்ன, ஹவு மெனி இயர்ஸுக்கு சார், என்ன புரியல எனக்கு, ஹவு மெனி இயர்ஸுக்குன்னா ஹவு மெனி இயர்ஸ்க்குன்னு கேள்வி கேட்குறீங்க. சரி இப்போ புக்குன்றது நீங்க வாங்குறீங்க உங்க கையில தான் இருக்க போகுது. ஸோ அதனால ஹவு மெனி இயர்ஸ்க்கு நீங்க எப்படி கேட்குறீங்கன்னு புரியல. நாங்கள் கொடுக்குற ஒருவேளை உங்களுக்கு இந்த புக்கு வாங்குறவங்களுக்கு நாங்கள் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டைமுக்கு வந்து 2 விஷயம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோ கிளாஸஸ், அதாவது
ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போன கிளாஸஸ் கொடுக்குறோம், ஷேர் பண்றோம். அதே கிளாஸ் வந்து அதோட ஒர்த் மினிமம் 15,000 இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ், 108 டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. இது வந்து ஆன்லைன்ல நடத்தக்கூடியது. ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல செகண்ட் வீக்ல இருந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸும் இது கூட வந்து கொடுக்கணும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் மட்டுமே நீங்கள் எங்ககிட்ட இருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் 3,000 ரூபீஸ் வரும். கோர்சஸ்ன்னு வரும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸில் என்ன இப்போ பசங்க படிச்சுட்டு இருக்காங்களோ அந்த விஷயத்துல இந்த ஸ்டூடெண்ட் இந்த புக்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக கண்டிப்பாக படித்தா ரிசல்ட் வரணும். அதுக்கு என்ன எங்கள் சைட்லேருந்து எல்லாமே தரணுமோ, ஸோ இப்போ புரிஞ்சு படிக்கிறதுக்கு தேவையான வீடியோஸும் கொடுத்துட்றோம், மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்றோம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸும் கொடுத்துட்றோம். டெஸ்ட் சீரீஸ் வந்து ஏப்ரல் மந்த்துக்கு அப்போ செகண்ட் வீக்ல இருந்து அவைலபிளா இருக்கும். ஆன்லைன்ல மட்டும்தான், பேப்பர் பேஸ்டு கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த புக்ஸோட டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா 3,499. இது நாங்க கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். இதை யூஸ் பண்ணுங்க, 100% உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதுல இருக்கு. இதை தவிர்த்து வெளியில இருந்து எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. வெளியில இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தேவைப்படும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் எங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து குரூப்ல ஆட் பண்ணிடும், அதை நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். ஏற்கனவே முடிஞ்சதும் உங்களுக்கு வந்துடும், இனி அப்கமிங் வர்றது டெய்லி வந்துடும், அதை நீங்க படிச்சுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு யாராவது டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்தா டவுட்ஸ் கேளுங்க. பிடிஎஃப் சென்ட் பண்ணுவீங்களா? நான் முதலே சொல்லிட்டேன், சாம்பிள் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம், சரிங்களா? புக்ஸ் இந்த புக்ஸ் வந்து ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பேர் இதுக்காக உழைச்சிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட்ல ப்ரெசென்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதாவது வேலை வாங்கி உள்ள போய் இருக்கவங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே எக்ஸ்பர்ட்டா ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இந்த ஃபீல்டுலயே இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து இந்த புக்கை உருவாக்கி இருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு குவாலிட்டி செக் பண்ணது, உங்களுக்கே நாங்க வந்து அந்த பிடிஎஃப் கொடுக்குறோம், ப்ரொவைட் பண்றோம், அதனால நீங்களே செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? பட் புக்கோட ஃபுல் பிடிஎஃப் வருமானு கேட்டா எப்படி நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல, ஏன்னா இது பல பேரோட உழைப்பு, ஒரு ஒருத்தரோட உழைப்பு கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால அது பாசிபிளே கிடையாது. சாம்பிள் பிடிஎஃப் வரும், பாருங்க. அதே மாதிரி சாம்பிள் வீடியோஸும் கொடுக்குறோம், அதையும் பாருங்க. அதே மாதிரி இலக்கணம் நான் சொன்னேன், தமிழ் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த 15 வீடியோஸ் இருக்கு, அதுல 5 வீடியோஸே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த பிடிஎஃப்ல இருக்கு. நீங்க கியூஆர் கோட வச்சு ஸ்கேன் பண்ணி பாருங்க, அந்த வீடியோஸை பார்த்துட்டு புக்கை எடுத்து படிச்சு பாருங்க. இலக்கணம் வீடியோஸை இலக்கணம் புக் எடுத்து படிச்சு பாருங்க. இலக்கணம் டைரக்டா எடுத்து படிச்சாதான் எல்லாருக்கும் புரியாது. வீடியோஸ் கண்டிப்பா பார்க்கணும், அப்புறம் புக் எடுத்து படிக்கணும். இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும், புரியுதுங்களா? ஸோ நீங்க எங்க கிட்ட வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் 15,000 பே பண்ணி படிக்கணும், சரிங்களா? இது புக்ஸோட இப்போதைக்கு ஆஃபர் லிமிடெட் டைமா கொடுக்குறோம். புக்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு வரது 3,500. ஸோ உங்களுக்கு நான் ஒரு லிங்க் ஷேர் பண்றேன், குரூப்ல ஒரு லிங்க் போடுவோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு புக் ஆர்டர் பண்ணணும்னா உங்க நேம்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா எங்க பர்சன் ஒருத்தவங்க, அதாவது எங்க சைட்ல இருக்கவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண எப்படியா இருந்தாலும் சரி, ஆர்டர் பிளேஸ் பண்ணா ஆஃப்டர் 7 days தான் புக்ஸ் கிடைக்கும், அதாவது 7 working days அப்புறம் தான் கிடைக்கும். ஏன்னா புக்ஸ் வர்றதெல்லாம் ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு டிஸ்பர்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்க எப்போ போட்டாலும் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன், சரிங்களா? ஏன்னா வாங்கியிருக்க பசங்க கொடுக்குற ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்கு, அதனால அது இல்லாமல் உங்களுக்கு பிடிஎஃப் நாங்கள் கொடுத்துறோம், எல்லாத்துலேயோட பிடிஎஃப் கொடுக்குறோம், நீங்க பாருங்க, பார்த்துட்டு யூ கேன் டிசைட். இப்போதைக்கு மேக்ஸுக்கு மட்டும் நாங்கள் சாம்பிள் கொடுக்கல, மற்ற எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம், சரிங்களா? சரி, நாங்கள் சிஓடிலாம் கொடுக்கறது இல்லை, சரிங்களா? நீங்க வந்து ஏன்னா எங்களால இங்கிருந்து நாங்க அதுக்கு எஃபோர்ட் போட்டு பண்றோம், குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு முதலே கொடுத்துறோம். எங்களோட மெட்டீரியலோட எப்படி இருக்கும்னு சொல்லி பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துறோம், அதை பார்த்துட்டு தான் நீங்க எடுக்க போறீங்க, பிடிச்சிருந்ததான் எடுக்க போறீங்க, அதனால அதை பாத்துங்க, சரிங்களா? ஓகே, பிஃபோர் நம்ம செஷன் முடியறதுக்கு முன்னாடி வேற என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. முக்கியமா என்னன்னா 2,200-300 பேஜஸ் கிட்டத்தட்ட இருக்கிறது. இதை நீங்க ஈவன் இதை ப்ராப்பரா வெளியில க்வெஸ்சன்ஸ் வராது, இவ்வளவுதான் எங்களால ஷோரா சொல்ல முடியும். ஏன்னா அப்படிதான் நாங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரிப்பீட்டட் நிறைய விஷயத்தை ரிப்பீட் பண்றது அதெல்லாம் அதுவும் எதுவுமே கிடையாது. நீங்க படிக்க வேண்டியது இந்த கொடுத்துருக்கத ஜூஸ் மாதிரி கொடுத்துருக்கோம், அதை நீங்க எடுத்து கரெக்டா கொடுத்துருக்க ஆங்கிள் ஈவன் உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் வேற கொடுக்கறதுனால அந்த வீடியோ கோர்ஸையும் படிச்சுக்கிட்டு பிளஸ் இந்த புக்கையும் நீங்க ரெஃபர் பண்ணும் போது கம்ப்ளீட்டா எல்லாமே கவர் ஆயிட்டு இருக்கும், சரிங்களா? அது வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கிறது நான் அனுப்புறேன், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு கூடவே வந்து ஒரு லிங்க் வந்து அந்த குரூப்ல போடுறோம். புக்ஸ் இப்ப அட்டன் பண்ணவங்கலாம் புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுல வந்து நீங்க நேம் கொடுங்க, உங்களுக்கு எங்களோட பர்சனல் காண்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட அவங்க மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்பவே ஆர்டர் பண்றவங்களுக்கு முதல்ல டெஸ்ட் சீரீஸ் எக்ஸ்ட்ராவா தரும். இதே வந்து அதாவது இன்னைக்கு நீங்க உங்களோட ஆர்டர் வந்து இன்னைக்கு நீங்க நேம் கொடுத்துட்டு நீங்க எப்ப பர்ச்சேஸ் பண்ணதுன்னு அவங்க கிட்ட பேசுவீங்க. பட் ஆனா இன்னைக்கே வந்து போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்றவங்களுக்கு மட்டும் டெஸ்ட் சீரீஸ், 108 டெஸ்ட் சீரீஸ் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனலா கொடுக்கும். நார்மலா புக்கு கூட வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம், பட் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து இப்ப நீங்க ஆர்டர் பண்ணி
பிளேஸ் பண்ணிக்கணும். அதாவது அவங்ககிட்ட நீங்க எப்ப பண்றீங்கன்னு சொல்லிடுங்க, பட் அவங்க நேம் மட்டும் கொடுத்துக்கணும். நான் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிங்க, 8190818181. ஃபர்ஸ்ட் நம்பர் 881 வரும், அப்புறம் 90 வரும், அப்புறம் எல்லாமே 818181 வரும். சரிங்களா? தேங்க்யூ. பிஃபோர் தட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சார் சொல்லுங்க. சார் இப்போ நான் புக்கு மட்டும் பே பண்ணி வாங்கிக்கிறேன், நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ்க்கு ஜாயின் பண்ணிக்க முடியுமா சார்? டெஸ்ட் சீரிஸ் தனியா வந்தீங்கன்னா 3000 வருமா. நீங்க இந்த புக்கு வந்து இன்னைக்கே வந்து நீங்க ஆர்டர் போடுறீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அந்த டெஸ்ட் சீரிஸோட கம்ப்ளீட் இது உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும், இதோடவே வந்துடும். அது இன்னைக்கு நீங்க வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க நேம் கன்ஃபார்ம் பண்ணி பே பண்ணிடுங்க, உங்களுக்கு புக்கும் வந்துடும் பிளஸ் டெஸ்ட் சீரிஸும் வந்துடும். இதுக்கும் தனியா நீங்க வந்து டெஸ்ட் சீரிஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நீங்க வந்து வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தான் வாங்குறீங்கன்னா 3000 அதுக்கு மட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஏப்ரல் மந்த் செகண்ட் வீக் அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கும் ஆன்லைன்ல. சரிங்களா? ஓகே சார். 108 டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் சீரிஸ், அதுல 103 டெஸ்ட் வந்து டாபிக் வைஸா இருக்கும், 5 டெஸ்ட் வந்து ஃபுல் லெந்த் டெஸ்டா இருக்கும். எக்ஸாக்ட் எக்ஸாம்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே சார். தேங்க் யூ. வேற என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? வேற என்ன டவுட்ஸ் இருந்தா கேளுங்கப்பா, இல்லனா செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சார் ஒரு புக்குக்கு பேஜஸ் எவ்வளவு இருக்கும் சொன்னீங்க? 2000 ஆ? தமாவே 271 பேஜஸ். இது ஒரே புக்கா இல்ல 10 புக்கா இருக்கு? ஓகே சார். மொத்தமா 2070 தான். 2271 பேஜஸ் மொத்த பேஜஸ் அப்படினு சொல்றேன். ஓகே சார். அந்த 10 புக்குக்கு? ஆமா 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 ஆமா. ஓகே சார். ஓகே சார். அதெல்லாம் பேப்பர் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். பைண்டிங்கும் நல்லாவே இருக்கு. நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதான் தெரியல, பட் பாருங்க ப்ராப்பர் பைண்டிங்ல தான் இருக்கும். இதுதான் புக்கு, இதுதான் பேப்பர் குவாலிட்டி. பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா கண்டென்ட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் போது புக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் கொடுக்கணுன்றதால அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சரி, வேற என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. பா, வேற எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா செஷன் முடிச்சிடலாம். மேக்ஸ் மட்டும் நம்ம பிடிஎஃப் பாத்துக்கணும், அது மாதிரி தான சார் வீடியோ அனுப்புவீங்க? அதுல மேக்ஸ் கம்ப்ளீட் வீடியோ கொடுத்துருவோம், பிராக்டிஸ்க்கான மெட்டீரியலும் வந்துடும். இப்ப அந்த மேக்ஸோட மெட்டீரியல் மட்டும் ப்ரூஃப் ரீடிங்ல இருக்கிறதுனால அது உங்களுக்கு இங்க காட்டல. ஓகே சார். வீடியோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்துடும். மேக்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வந்து அந்த வீடியோ ஒண்ணு இல்ல, எங்களோட யூடியூப் சேனல் போங்க, சக்திகாரன் யூடியூப் சேனல்ல வீடியோஸ் வந்து மேக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, வேற ஒண்ணுமே தேவை இல்லை. அதை பார்த்தாலுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அந்த மேக்ஸ் கோர்ஸ் மட்டுமே நாங்க 5000 வந்து கொடுக்குறோம். பட் என்னன்னா எங்களோட மேக்ஸ் புக்குக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணுன்றதுக்காக அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா அது கூட ஆட் பண்ணி கொடுக்கும், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? ஓகே, வேற எதனா டவுட்ஸ் இருக்குங்களா? கவர் பண்ணிடலாம் கரெக்டா. இது புரியல, என்ன சொல்றீங்க, என்ன கேக்குறீங்க? 3 மந்த்துக்குள்ள அந்த TNPSC குள்ள அதை கவர் பண்ணிடலாம் சார். இப்போ அது நீங்க எவ்வளவு ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒதுக்கி படிக்கிறீங்க அப்படின்றத வச்சு தான் இருக்கு. சரிங்களா? ஓகே சார். சிலபஸ் வந்து அதிகம், நீங்க பாருங்க புக். புரியுது எனக்கு, ஆனா புக் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. சரியா? சிலபஸ் அதிகமா இருக்கு. சரியா? உங்களுக்கு ஃபுல்லா தெரியுதா தெரியல எனக்கு. சரிங்களா? சிலபஸ் அதிகமா இருக்கு, இதான் புக்கோட வெயிட் மட்டுமே 5+ kg இருக்கு. சரிங்களா? சிலபஸ் அதிகமா இருக்கு, அதனால கண்டிப்பா முடியும். வீடியோ கோர்ஸும் யூஸ் பண்ணணும், புக்ஸும் யூஸ் பண்ணணும், காம்பினேஷன்ல யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஏன்னா வீடியோ கோர்ஸ் எல்லாமே சீக்கிரம் கத்துக்கலாம், அப்புறம் புக்கை வந்து நீங்க படிச்சதெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கா ரீகலெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் நாங்க கொடுக்கறோம், அதை எழுதி பாருங்க. அப்போ மூணும் கவர் ஆகும் போது தான் ரிசல்ட் வரும். ஒன்லி வீடியோ கோர்ஸும் பத்தாது, ஒன்லி புக்கும் பத்தாது, பட் கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ் இந்த மூணு காம்பினேஷன் வரும்போது தான் ரிசல்ட் வரும். அதனாலதான் நாங்க மூணுமே வந்து எல்லாம் தனித்தனியா ஃபீஸ் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க, பசங்க பே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் சரி, புக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம் அப்படின்றதுக்காக அதுக்கு நாங்க கொடுக்கோம். சரிங்களா? அதனால புக்ஸ் எங்களுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு. அதனால இப்ப நீங்க ஆர்டர் போட்டாலும், இப்ப ஆர்டர் போட்டாலும் 7 days ஆகும், ஏன்னா புக் வந்து ஸ்டாக் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். உடனே வந்துடும்.
இப்போ நீங்க பே பண்றீங்கன்னா இன்னைக்கே அந்த வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேஷன் வந்துடும். டெஸ்ட் சீரிஸ் வந்து ஏப்ரல் செகண்ட் வீக்ல ஆக்டிவேஷன் வந்துடும். புக்ஸ் ஆஃப்டர் 7 டேஸ் டெலிவரி ஆகும், ஆனால் ஒர்க்கிங் டேஸ்ல தான். நீங்க சாட்டர்டே சண்டேஸ் கணக்கில் எடுத்துக்காதீங்க, ஏன்னா சம்டைம்ஸ் டெலிவரி பண்றாங்க, சில டைம் டெலிவரி பண்ண மாட்டேன்றாங்க. அதனால ஏன்னா அது நடுவில் எங்களுக்கு சில பேருக்குலாம் வந்து நாங்க 7 டேஸ் சொல்லிட்டு அதான் 7 அதனால தான் 7 ஒர்க்கிங் டேஸ் நாங்க சொல்றோம். ஓகே, வேற என்ன டவுட்ஸ் இருக்கீங்களா? சார் மேக்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்றது இன்னைக்கு டே ஃபுல்லா பாத்துக்கலாம்ல சார், இல்ல நெக்ஸ்ட் டேவும் பாத்துக்கலாம்? நாங்க ஆப் கொடுக்கறோம்மா உங்களுக்கு, மொபைல் ஆப் கொடுக்கறோம். அந்த மொபைல் ஆப்ல உங்களுக்கு கொடுக்கறதே ஒரு வருஷத்துக்கு நாங்க ஆக்சஸ் கொடுக்கறோம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. இப்ப அதே கோர்ஸ் வந்து வெறும் பேங்க் மேக்ஸ் மட்டும் வேணும், டிஎன்பிசி மேக்ஸ் மட்டும் வேணும்னு படிக்கிற பசங்க அதே கோர்ஸ் 5000 படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா. அதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குரூப் போறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு படிக்கிறவங்க 15,000 to 20,000 வரைக்கும் பே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. லேட்டா வந்தாங்க 10,000 பே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அததான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் அப்படியே வீடியோவா அப்படி அந்த அந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த புக்கோட. புரியுதுங்களா? சரி, வேற என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்தா நிறைய கேளுங்க கண்டிப்பா, ஏன்னா டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றேன்னா புக்கோட ஒர்த் வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஏன்னா கண்டிப்பா சொல்றேன், இப்ப நாங்க கொடுக்கறது 100% உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லாமே அதுல சேர்த்து கொடுக்குறோம். 100% இது போதும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல சரிங்களா. வேற என்ன டவுட்ஸ் இருக்குங்களா கேளுங்க. ஹலோ, எஸ் சொல்லுங்க சார். இது ஓல்டு சமச்சீர் புக்ல இருந்து க்வெஸ்சன் வரது வாய்ப்பு இருக்கா சார்? ஓல்டு சமச்சீர் புக் இருக்குங்களா? முன்னால போனது ஓல்டு சமச்சீர் பொது தமிழ். ஓல்டு சமச்சீர் புக் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஓல்டு சமச்சீர்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன்ஸ் வேணா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்குல்ல? ஆமா சார். வெறுமனே டிஎன்பிசி குரூப் 4 மட்டும் கிடையாது, மத்த எக்ஸாம்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் அதை மட்டும் எடுத்து படிச்சாலுமே போதும். அதுக்கு வந்து ஃபுல்லா நீங்க புக்கே வந்து ஃபுல்லா ரெஃபர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. அதுதான் சார் கன்ஃபியூஷன், வேற ஒன்னு அதான் டவுட். இல்ல 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 இல்ல, நீங்க ஃபுல் புக்கே எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் இங்க யோசி பாருங்க, இப்ப இருக்கிற புதிய சமச்சீர் புக் மட்டுமே இவ்வளவு இருக்கு சரிங்களா. அதுவும் நாங்க ஜூஸ் அதுவும் எப்படின்னா ஜூஸ் போட்டு எடுத்து கொடுத்தது சரிங்களா. அப்ப நீங்க புல் புக்கெல்லாம் எடுத்து யோசிச்சு பாருங்க, 6 to 10 யோசிச்சு பாருங்க சரிங்களா. அப்ப பழைய புக் அப்ப யோசிச்சு பாருங்க எப்ப படிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் எடுத்து ஒரு பிராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற அந்த 108 டெஸ்ட் சீரிஸும் எழுதி பாருங்க. அப்ப எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு தெரியல அப்படின்னு எதுவுமே இருக்காது, எல்லாமே தெரிஞ்சதாதான் இருக்கும், 100% தெரிஞ்சதாதான் இருக்கும். என்ன இப்ப 3500 பே பண்ணிட்டோம்னா 108 சீரியஸும் வந்துருமா சார்? அதுலயே வந்துரும், சேர்த்து வந்துரும் சீரிஸ் வந்துரும். ஆமா பா வந்துரும், ஆனா நீங்க அது தனியா வந்தீங்கன்னா 3000 அதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இப்ப பே வரும், இப்ப பே பண்ணாம நாளைக்கு பே பண்ணாங்கன்னா? அதுதான் என்ன, நீங்க ஒரு விஷயம் தான், சில பேர் கிட்ட வந்து இன்னைக்கே பண்ண முடியும்ன்றதுலாம் கிடையாது இல்ல. அதனால வந்து அவங்க கிட்ட ஒரு அவங்க வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க, ஒரு மினிமமா அவங்க வந்து பே பண்ண சொல்லுவாங்க, அதை பே பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே சார், ஓகே சார், ஃபைன் சார். சரியா? ஓகே, தேங்க் யூ. என்ன அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம், உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து சொல்லுங்க, அதுக்கு ஏத்த இல்ல ஒருவேளை உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க சரிங்களா. ஓகே, நேம் வேணா கொடுத்துருங்க, அதுதான் விஷயம் சரியா. ஓகே, தேங்க் யூ. ஓகே சார், என்ன டவுட்ஸ் இருக்கீங்களா? ஓகே ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லயும் கொடுத்திருந்தேன், இது செகண்ட் செஷன் இதுலயும் கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஃபைனலா செஷன் முடிக்கிறது வேற என்ன டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. உமான்றவங்க டவுட் கேக்குறீங்க, இருக்குன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வந்து செஷன் முடிச்சிடலாம் சரிங்களா. தேங்க்யூ. நான் கொடுத்துருக்க அகைன் நான் நம்பர் வேணா ரிப்பீட் பண்றேன், 8190818181. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு அந்த 108 சீரீஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சரிங்களா. தேங்க்யூ. மெட்டீரியல்ஸை ப்ராப்பராக சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள்,
கைடன்ஸ் எப்படி கொடுத்துருந்தோம்னா அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. எப்படி வந்து உங்களோட ஹெல்த்ல இருந்து, உங்களோட மென்டல் ஹெல்த்ல இருந்து, உங்களோட பிசிக்கல் ஹெல்த்ல இருந்து, உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவல்ல இருந்து, உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்படி படிக்கணும்னு நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜில இருந்து எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இந்த புக்கை யூஸ் பண்ணி அதை கரெக்டா சொன்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும்போது, இந்த புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு கூடவே அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட் நிச்சயமா வரும்ன்றது டவுட்டே இல்லை. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும், வாழ்த்துக்கள். உங்களால எவ்வளவு அட்லீஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் உங்களால ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே ஒரே நாள்ல மாறிடணும்னு நினைக்காதீங்க, பட் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு நாள் பெரிய மாற்றமா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ. பா, தேங்க்யூ.